தமிழ்நாட்டில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே 12th டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே, தமிழ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக நேரடி நியமனம் மூலியமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அன்னைக்கு டைரெக்டாக வந்து இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா 2 டேஸ்லேயே வந்து நீங்கள் ஓகே வந்து வாங்கிடலாம். ஸோ இப்போ இதோட அஃபீஷியல் டீட்டெயில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம்னா அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. www.freshers-like.com. ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வரக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே நம்ம வந்து கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து டெய்லியுமே வந்து என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதே பேஜ்லேயே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாகவே ஒரு பேஜ் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட்டாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட கூகுள் குரோம் ப்ரௌசரில் டெய்லியுமே காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் www.freshers-like.com. ஸோ கைஸ், இதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவர், அதாச்சு இந்தியா போஸ்ட் ஏஜென்ட் அப்படின்ற கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து நேரடி முகவர் தேர்வு. ஸோ எந்த லொக்கேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2nd செப்டம்பர் அன்றைக்கி அந்த இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அட்ரஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து 2nd அன்னைக்கு காலையில் 11ஆம் தேதி வந்து இன்டர்வியூ வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் வந்து கடலூர், சிதம்பரம், நெய்வேலி, பண்ருட்டி, காட்டுமன்னார் கோயில், ஸோ அந்த சரௌண்டிங்கில் வந்து ஒர்க் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்ஐசி ஏஜென்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜென்ட் கேட்டகிரியில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th மேலே வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலுமே ஓகே. அண்ட் நீங்கள் வேறு ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களில் வந்து இப்போ முகவர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இன்டர்வியூ போகும்போது உங்களோட கல்வி தகுதி டீட்டெயில், உங்களோட வயது தகுதி டீட்டெயில், உங்களோட இருப்பிட சான்று டீட்டெயில், ஆதார் அட்டை, பேன் கார்டு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ப்ளஸ் 2 செட்டு வந்து பார்த்திங்கன்னா நகலுமே வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 பாஸ்போர்ட் ஃபோட்டோமே வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸில், அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டேட்டில், டைமில் போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அன்றைக்கே வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் செலக்டாக இல்லையா அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து 2nd அன்னைக்கு இன்டர்வியூ போகிறீங்கன்னா அன்றைக்கே தெரிஞ்சிடும். அண்ட் அதே மாதிரி வந்து அதில் செலக்ட் ஆகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேசிய சேமிப்பு பத்திரம் அப்படி இல்லைன்னா வந்து கிசான் விகாஸ் பத்திரமாக வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உரிமம் கட்டணமாக வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூ லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் கோட்டை அஞ்சலக கண்காணிப்பாளர் அலுவலகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்ணம்பாளையம் கடற்கரை சாலை கடலூர், ஸோ அந்த அட்ரஸுக்கு தான் போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமலையுமே அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம்னா அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்லேயுமே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் கேட்டகரியில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. Thank you.